ஹாய், இன்னைக்கு வந்துட்டு ஒரு சமையான ஒரு ரெசிபி ஒன்று பார்க்க போகிறோம். நாட்டுக்கோழி குழம்பு அப்புறம் கோழிக்கறி வறுவல், இது ரெண்டுமே பண்ண போகிறாங்க. இன்னைக்கு நான் பண்ண போகிறதில்ல, நம்ம சிஸ்டர்ஸ் வந்து பண்ண போகிறாங்க. களைக்கட்டும் அப்படி மன மணக்கும் இன்னைக்கு குழம்பு. கறியை வந்து வேக வைக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சோம்பு, சீரகம், நாட்டுக்கோழிக்காக இதெல்லாம் போட்டு அரைச்சிருக்கு. சோம்பு சீரகம், இஞ்சி பூண்டு, இஞ்சி பூண்டு, கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு, நல்லா கறி முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி எவ்வளோ நேரம் வேக வைக்கணும்? கறியோட தன்மையை பொறுத்து, கொஞ்சம் சாஃப்டான ஒரு கறியா இருந்ததுன்னா விசில் கம்மியா வச்சுக்கலாம், கொஞ்சம் ஹார்டு, கொஞ்சம் முத்த கறி அப்படின்னா ஒரு நாலு விசில் வைப்பீங்க. நாலு விசில் உருளைக்கிழங்கு, உருளைக்கிழங்கு கழுவி, சோம்பு, தக்காளி மத்தினுமா? இஞ்சி பூண்டு, சோம்பு, சீரகம் வீட்டு மிளகாத்தூள் எல்லாம் போடுறோம், அதுதான் செம்மையா இருக்கும். நல்லா வெந்துருச்சு. எத்தனை விசில் வச்சுக்கீங்க? அது அஞ்சு விசில். கறிக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கணும். மட்டன் மாரி இருக்குது, மட்டன் மாரி தான் இருக்கு கறி. இதே வந்து கொஞ்சம் இலை கறியா இருந்தா இன்னும் கொஞ்சம் கம்மியா விசில் வச்சுக்கலாம். வீடியோ மட்டும் தான், அது கறி சிக்கன் சாப்பிடறதா ஒண்ணு கிடையாது, சும்மா நாலு பீஸ் தின்றதுதான். ஆனா இந்த பாடு படுத்துறீங்க வேற எல்லாத்தையும். நம்ம மக்கள் செய்யற சமையல வந்து பதிவு பண்றேங்க. பதிவு பண்றேன்னு சொல்லிட்டு கொஞ்சமா சோற எடுத்துக்கிட்டு கறியை மட்டும் மோட்டர் மோட்டா போட்டானுங்க. என்ன கலாய்க்கிறாருங்க? நான் கொஞ்சமா சோறு எடுத்துக்கிறேன். கறியை மட்டும் மோட்டர் மாதிரி போடுவாரு. எனக்கு வேணா நீங்க சாப்பிடுங்க, நான் இது நல்லா சாப்பிட்டேன். உருளைக்கிழங்கு பசங்களுக்காக உருளைக்கிழங்கு எல்லாம் போட்டுக்கலாம். மதுரை நான் பிஸ்கட்
ஓகே சம நாட்டுக்கோழி குழம்பு கறி வறுவல் எல்லாம் ரெடி. ஆனியன் வச்சிருக்காங்க, சாப்பிடலாமா? ஓகே நல்லா இருக்கா? மிளகா தொக்கு, மிளகா ஊறுகாவாது, மிளகா தொக்கு, பச்சை மிளகா போட்டு தொக்கு பண்ணி காரமா இருக்குமா? நாட்டுக்கோழி நாட்டுக்கோழி தான். எப்படி இருக்க? எனக்கு ஈரல் புரியாது. செம்ம சூப்பரா இருக்கு குழம்பு. வெங்காயம் தான், வறுவல், சிக்கன் வறுவல். தேங்க்யூ, ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ, பாய்.